வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அறியப்பட்ட அறியப்படாத என்ற அறிஞர்கள்னு பெரிய பட்டியலே போடலாம் இது என்ன அறியப்பட்ட அறியப்படாத அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்க எழுத்தாளர்களுடைய பேரே பலவருக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் தமிழுக்காக உழைத்த பெருமக்கள் இப்போ உதாரணமாக ஊவே சாமிநாதர் பல பேருக்கு தெரியும் ஏடு தேடிய பிரமுகனார் சி வி தாமோதரம் பிள்ளை இவங்களெல்லாம் தெரியும் ஆனால் அவர்கள் காலத்திலேயே வாழ்ந்த அபூர்வமான உழைத்த நல்ல மனிதர்களை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு பார்க்க போகிறது யார் அப்படின்னா நடுக்காவேரி முத்துசாமி வேங்கடசாமி என்ற ஒரு தமிழறிஞரை பற்றி பார்க்க போகிறோம் நா வேங்கடசாமி நாட்டார் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடுக்காவேரி அதாவது தஞ்சை மாவட்டத்தில் திருவையாருடைய பிரிவில் என்கின்ற ஊரில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் வந்து வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்க சிவபிரகாசம் அப்படின்னு பிறந்தபோது வச்சுருந்தாங்க அப்புறம் இவருக்கு இடவு சின்ன பிள்ளையாக இருக்கப்ப ஒரு உடம்பு முடியாமல் போயிட்டதுனால திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே இந்த பெற்றோர்கள் வே வேண்டிக்கிட்டாங்களாம் அப்படி வேண்டிக்கிட்டபடி வச்ச பேர் தான் வேங்கடசாமி என்ற பேர் இவருடைய தந்தையார் பேர் வந்து முத்துசாமி நாட்டார் அதனால் இவர் வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார் இவர் படித்தது வந்து அந்த காலத்தில் இவருடைய தந்தையார் தந்தையாரத்தில் படித்ததோக நெடுங்கணக்கு ப பழைய குழந்தைகளுக்கான சுடி கொன்ற வேந்தன் இதெல்லாம் அவர் படிச்சுட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு தமிழறிஞர் சாவித்திரி வெண்பா என்ற ஒரு ஒரு காப்பியத்தை எழுதின ஒரு தமிழறிஞர் இவர் என்ன பண்ணார் நீயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டினார் அப்புறம் தானே தமிழ் பயின்ற இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறு ஏழு அந்த மூன்று ஆண்டுகளில் அப்போது நான்காம் தமிழ் சங்கமாக விளங்கிய மதுரை செந்தமிழ் கல்லூரி இன்றைக்கி செந்தமிழ் கல்லூரி அந்த நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் பாலவனத்தஞ்சமிந்தார் பாண்டித்துரத்தேவர் அவர்கள் அங்கே பிரவேச பண்டிதம் பால பண்டிதம் பண்டிதம் என்ற மூன்று இதையும் அங்கே தான் முடித்தார் அதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தந்தையாரும் அங்கே தான் படித்தார் அவரும் அந்த பண்டித வித்வான்கிற பட்டத்தை அங்கே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் படித்தார் அவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறு ஏழுகளில் படித்தார் பிறகு திருச்சியில் பிஷப் பீபர் கல்லூரில் கொஞ்சம் நாள் வேலை பார்த்தார் அதுக்கு பிறகு கோ கோவையில் சென்று அவர் பள்ளியில் வேலை பார்த்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரைக்கு அழைச்சி பெருமைப்படுத்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணார் தஞ்சையில் கரந்தை தமிழ் சங்கம் என்று உமா மகேஸ்வரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் சங்கத்தில் நான்காண்டு காலம் எந்த ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் தமிழ் செய்தார் செய்தார் தான் இவரை சந்தித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மகாகவி பாரதி இவரை போய் சந்திக்கிறார் சந்தித்து சிலப்பதிகாரத்தில் இவர்கிட்ட பாடம் கேட்டாரோ ரெண்டு மூணு நாள் உட்காந்து தொல்காப்பியத்தை பற்றியும் கேட்டுக்கிட்டார் அதனால தான் பின்னாடி அவர் எழுதுகிற போது நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுன்னு அவர் எழுதுகிறாருன்னா இவரை போன்றவர்கள் அவருக்கு அந்த நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் குழந்தைகளுக்கான இலக்கியம் சொல்லக்கூடிய ஏழிலம் தமிழாகிய ஆத்திசியுடி கொன்றை வேந்தன் நீதிநெறி விளக்கம் இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம் உலக நீதி எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் நல்ல உரை எழுதினார் அதோடு இவருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சிலப்பதிகார உரை அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று நீதிக்க நூல்களுடைய கொத்தாக ஒரு தொகுப்பு எழுதினார் சிலப்பதிகார உரையில் பழைய உரைகாரர்கள் அப்படின்னு ஒரு உரை உண்டு அதுபோக இவருடைய உரைக்கு ரொம்ப பெருமை உண்டு நாட்டார் உரை கிடைத்தால் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அடிக்கடி என்னுடைய ஆசிரியர்த்தோ பரமசிவன் பேசிக்கிட்டே இருப்பார் வெங்கடசாமி நாட்டாருடைய உரையை தான் நம்ம படிக்கணும் அப்படிம்பார் அப்படியான நல்ல ஒரு தமிழறிஞர் அந்த காலத்தில் இவருக்கு ஒரு கனவு இருந்ததா என்ன கனவு அப்படின்னா எப்படி லூதர் கிங் சொல்கிறவரில் எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படின்னு அது மாதிரி இவருக்கு ஒரு கனவு இருந்ததா தமிழுக்கு இன்னும் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரான் அப்படி அவர் நினச்ச நினப்பு எப்போ நிறைவேறுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நிறைவேறிச்சு அதை நிறைவேற்றியவர் வந்து தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற முதல்வர்கள் ஒருவாக இருந்த பிரசிலர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை நிறைவேற்றினார் அதுலேயும் நூறு ஏக்கர் நிலம் கேட்டாங்களாம் ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்தாரா எம்ஜிஆர் இன்றைக்கி அந்த ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது அது உருவாக வேண்டும் என்று கனவு கண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய வெங்கடசாமி நாட்டார் அவர்கள்தான் தான் திருவருள் க பல்கலைக்கழகம்னு அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாராம் அப்படியான அவருடைய அந்த நூல்கள் எல்லாமே தமிழுக்கு எழுதிய கற்றுகள் வேலிர் வரலாறு பற்றியும் கபிலர் பற்றியும் பரணர் பற்றியும் இவருடைய அந்த நல்ல படைப்புகள் குறிப்பாக வேலிர் வரலாறு ராகவேங்காருடைய நூல் அது அதில் அதோடு சேர்ந்து பல செய்திகள் வந்து இவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறாரு இவை எல்லாமே இன்றைக்கு நாட்டுடமையாக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு பெரும் தொகை நிதி உதவியாக தமிழக அரசு அழிச்சிருக்குன்னு சொன்னால் அவருடைய பெருமையை நம்ம அறியணும் இந்த நூல்களையெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தான் இவருடைய பெருமை தெரியும் தமிழுக்கு உழைத்த பெருமக்கள் தமிழுக்காகவே வாழ்ந்த பெருமக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அதில் நாமும் வேங்கடசாமி அவர்களை விட்டுவிட்டு நாம் அந்த பட்டியலை நிறைவேற்ற செய்ய முடியாது நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்க நினைக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இந்த அறிவிப்பு வந்தது இது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா இப்போ செப்டம்பர் அஞ்சுங்கிறது நம்முடைய இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஜனாதிபதியாக இருந்த சரவபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள் அவர் ஆசிரியர் பணியிலிருந்து ஜனாதிபதியாக மாறியதால் அவர் தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதேபோல் நவம்பர் பதினாலு பார்த்திங்கன்னா அது இந்தியாவினுடைய முதல் மந்திரியாக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அவருக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப பெரிய மதிகம் அதனால் தன்னுடைய பிறந்தநாள் சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம்னு சொன்னார் அதே போல் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் இதெல்லாம் நம்ம வரிசையாக கொண்டாடிட்டு வர்றோம் காந்தி ஜெயந்தி அதே போல் விவேகானந்தருடைய பிறப்பு கடவுளர்களுடைய இதில் வந்து கிருஷ்ணா ஜெயந்தி இதெல்லாம் கொண்டாடுறோம் ஸ்ரீராமநவமி இதெல்லாம் கொண்டாடுறோம் இந்த நாளை ஏன் இதை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அறிவியல் கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு பெற்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானி யாருன்னு கேட்டிங்கன்னா சர் சி வி ராமன் திருச்சியை சேர்ந்தவர் அவர் வெங்கட்ராமன் அப்படிங்கிற பேருந்து தான் சர் சி வி ராமன் அப்படின்னு அதை சுருக்கமாக வச்சுருப்பாங்க அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஒளி விலகல் அப்படிங்கிறத பற்றியே தேடியது இப்போ ராமன் செஃபெக்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க ராமன் விளைவு அவர் அதை கண்டுபிடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிது இந்த இவர் அந்த இதை சம் சமர்ப்பணம் பண்ணிய நாள் இந்த நாள் தான் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கிடச்ச அந்த இதுக்கு அவர் இந்த கட்டுரை எழுதிய நாள் வெளியிட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபிப்ரவரி இருபத்தெட்டை அறிவியல் தினமாக கொண்டாட முடிவு பண்ணாங்க அது ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஆண்டுக்குரிய சிறப்புகளை கேட்டபடியாக இருக்கும் என்கிட்ட கூட ஒரு நண்பர் கேட்டார் இந்த மாதிரியான நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்புகளால் நமக்கு நேரடியாக பயன் உண்டு அப்படின்னு கேட்டார் இப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கோங்களேன் மக்களின் விஞ்ஞானி விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி ரெண்டு பேர் சொல்லுவாங்க விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டால் ஐன்ஸ்டின் ஐன்ஸ்டினை தான் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி அப்படிம்பாங்க மக்களின் விஞ்ஞானி அப்படின்னு பார்த்தா யாருடைய கண்டுபிடிப்பு கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்ததோ அவர் மக்களின் விஞ்ஞானிம்பாங்க அவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படி பார்க்கல இவர் கண்டுபிடிச்ச அந்த ஒலி ஒளி ரெண்டுமான தியரியில் என்ன நமக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக சொல்கிறதுக்கு ஒரு வழி இப்போ நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போகிற போதோ அல்லது ரயில்வே நிலையத்துக்குள்ளே போகிற போதோ சில சமயம் நம்முடைய உடமைகளை வந்து அதை செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு இது வச்சுட்டு நம்மளை அப்படி நம்ம உடம்புல எங்கேயாவது ஆயுதங்கள் இருக்கா அல்லது வேறு பொருள்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு பி போலி வந்து சவுண்ட் வரும் இதுவே இவருடைய சரசிவிராமனுடைய கண்டுபிடிப்பினுடைய ஒரு விளைவு தான் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அது அதனுடைய இது தான் இன்றைக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் பெட்டியை திறக்க சொல்லி உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்னா என்னைக்கு ஃப்ளைட் கிளம்போ என்றைக்கு ரயில் கிளம்போ அப்போ ஒரு பெட்டி திறக்கப்படாமலே அது ஒரு இதை கிராஸ் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் குறிப்பாக ஏதேனும் ஒரு இரும்பு பொருளோ அல்லது ஒரு உலோகப் பொருளோ அதில் இருந்தால் உடனே அதில் ஒரு மின்னல் மாதிரி வரும் அதில் அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி போடலாம் அது என்னென்னு கேட்பாங்க நம்ம பெட்டியை திறக்க சொல்லி பார்ப்பாங்க ஒ ஒன்றும் இல்லைங்க ஹேர்பின் இருந்துச்சுன்னா கூட போதும் அது உடனே நிப்பாட்டி அது பூரா எடுத்துட்டு சொல்லுவாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ இது இது முழுவதும் இன்னைக்கு உலகம் முழுவதும் பயன்படுதுன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பயணம் பண்ணுறப்ப அவனுடைய உடைமைகள் அவனுடைய பதிலாக சோதிக்கப்படுதுன்னா இதுக்கான அந்த கண்டுபிடிப்பு வந்து நம்முடைய ராமனுடைய விளைவு தான் இவளுடைய அவருடைய கண்டுபிடிப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே நினைவு அதனால தான் பிப்ரவரி இருபத்தெட்ட நேஷ்னல் சயின்ஸ் டேயாக அதாவது தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க இது ஒரு முறை வந்து ஐஏஎஸ் தேர்வுல கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது பல பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு தான் நினச்சாங்களே தவிர நேஷ்னல் சயின்ஸ் டேங்கிற விஷயத்தை மறந்துட்டாங்க அதனால் வணக்கம் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னா ஒரு பெரிய காலவரிசையில் நீண்ட பட்டியலில் கொடுக்கலாம் குறிப்பாக கோமாளிகள் என்றிருந்ததை மாற்றி என்றிருந்ததை மாற்றி அவர்களும் நகைச்சுவை கலைஞர்கள் என்ற பட்டத்தை கொண்டு வர்ற வரைக்கும் பெரும்பாடு பட்ட நடிகர்கள் பலர் உண்டு எஸ் எஸ் குக்கோன் ஒருத்தர் இருந்தார் அதுக்கு பிறகு காளியன் அதே போல் கும்பகோணம் சாரங்கபாணி அவர்கள் இன்னும் பல நடிகர்கள் வந்து அந்த காலத்தில் நகைச்சுவையில் கொடி கட்டி பிறந்தாங்க ஆனால் ஒரு அடையாளம் நகைச்சுவையாளன் என்றால் ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் யார்னு கேட்டால் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் என்எஸ் கிருஷ்ணன் டிஎ மதுரன் ஜோடிக்கணையாக ஒரு உங்களை சொல்ல முடியாது அப்புறம் கே ஏ தெங்கவேலு மூ கருணாநிதி காக்கா ராதாகிருஷ்ணன் இன்னும் அழகாக சொல்கிறதா இந்த பாணி எல்லாத்தையுமே மாற்றி தனக்குன்னு ஒரு பாணியில் வந்தவர் யாருன்னா சந்திரபாபு அவர்கள் வெஸ்டர்ன் ஸ்டைல் மேல்நாட்டு முறைப்படியாக அவர் ஆடல் பாடல் சொந்த குரல் பாடக்கூடியவர் இப்படியான ஒரு பெரும் கூட்டம் இருந்த நேரத்தில் தான் தாராபுரம் என்கின்ற ஊரில் கன்னட பிராமணர் கோப்பிலை பிறந்த குண்டப்பா என்று வீட்டில் அழைக்கப்படுகின்ற குண்டுராவ் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்த அவர் அங்கே அந்த தாராபுரம் பள்ளியில் படிச்சிருக்கிறார் அவருடைய தந்தையார் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிக்கிட்டே இருக்கணும் பிறகு இவருக்கு வீட்டில் வச்ச பேர் நாகேஷ் வீட்டில் நுண்டப்பான் குண்டுரானு இருந்தாலும் நாகேஷ் தான் அவருடைய பேர் பிஹெசியில் கோயம்புத்தூரில் ரெண்டாண்டு படித்தார் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறப்போ முகத்தில் அம்மை தழும்பு ஏற்பட்டு முகமே கொஞ்சம் கோரமாக மாறி போச்சு ரொம்ப அதில் அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டு மன வருத்தம் தாழ்வு மனப்பான்மை இருந்தது நாடகங்கள் நடிக்க தொடங்கினார் வேலையை விட்டுட்டார் கொஞ்ச நாள் ரயில்வேல போய் வேலை பார்த்தார் அப்புறம் அதுவும் பிடிக்கலை சென்னைக்கு ஓடி வந்துட்டார் சென்னைக்கு ஓடி வந்து அவர் யா அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் அந்த காலத்தில் சின்ன சின்ன இருந்து ஒரு மிகச்சிறந்த குணச்சத்திர நடிகராக உள்ளவங்கன்னா வி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற அவரோடு தான் அவர் ரூமில் தங்கியிருந்தார் அவர் வாலி எழுத்தாளர் வாலி கவிஞர் வாலி இவங்க எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க அப்போ ஆனந்தவடனில் இதையும் பேசுகிறது மணியன் அவர்கள் டாக்டர் நிர்மலா அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதினார் அதில் தை நாகேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தை தண்டமாணி அப்படிங்கிற கேரக்டரில் இவர் நடித்து தை நாகேஷ் தாய் நாகேஷ்னு பேர் வச்சாங்க அப்புறம் அதுக்கு பிறகு பெரிய வாய்ப்பு இல்லை சினிமாக்குள்ளே இவர் வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாமரை தாமரைக்குளம்னு ஒரு படத்தில் நடித்தார் அதில் கூட கொஞ்சம் முதுமையான வேடம் ஆனால் அதுக்கு பிறகு ஸ்ரீதருடைய அந்த கைப்பட்ட பிறகு தான் இவருடைய இதில் பெரிய மாற்றம் வந்தது நெஞ்சிலோலா நெஞ்சிலூர் ஆலயம் என்கின்ற படத்தில் இவர் நடித்த நடிப்பு இவருக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்தது அதுக்கு பிறகு ஏறுமுகந்தான் காதலிக்கு இல்லை ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிம்பாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் அப்படி ஒரு நாகேஷை பார்க்க முடியாது அதே போல் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதனையான கேரக்டர்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று திருவிளையாடல் படத்தில் வந்த தர்மி அடுத்து திருவண்ணாமூனாம்பால் படத்தில் வந்து வைத்தி அப்படின்னு ஒரு கேரக்டரில் வருவார் அதே போல் பிற்காலத்தில் நிறைய படங்கள் குறிப்பாக பாலச்சந்தர் அடுத்து சிறிதற்கு அடுத்தபடியாக அவர் செதுக்கு உருவாக்குனவர் பாலச்சந்தர் தைரியமாக நாகேஷை வச்சு கதாநாயகனை வச்சு படம் எடுத்தவர் அவர் தான் நீர்க்குமளிங்கிற படத்தில் கதாநாயகன் அவர் தான் சர்வர் சுந்தரம் ஏவிஎம் தயாரித்த படத்தில் நாகேஷ் தான் கதாநாயகன் அதுபோக தேன்கிண்ணம் போன்ற பல படங்கள் நடிச்சிருக்கார் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து பேர் வாங்கியிருக்கார் நிறையா அதில் என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்களுக்கு பெரிய ஒரு க கனவு கதாநாயகன் யாருன்னா நாகேஷ் தான் அவரை பற்றி பேசணும்னா கமல் அவர்கள் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பார் அப்படியான ஒரு நட்பு அவர்கள்ட்ட உண்டு அதனால் தான் அவருடைய பிற்காலத்தில் அவருடைய எல்லா படங்களையும் அவர் நடிச்சிருப்பார் இப்போ அவருடைய அபூர்வ சகோதரில் ஒரு கொடூரமான வில்லனாக வருவார் அதே போல் பஞ்ச ப பஞ்சதந்திரத்தில் நடிச்சிருப்பார் இது மை மைக்கேல் மந்தரகாமராஜன் வருவார் நல்லா சொன்னால் நிறைவாக அவர் கடைசியாக நடித்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா கமலுடைய தசாவதார தான் அவருடைய அவர் நடித்த படங்களை பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த பயணம் நடந்துகிட்டே இருந்தது அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருப்பார் டைமிங் சென்ஸ் அப்படிம்பாங்க அது மாதிரி யாராலையும் முடியாது ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படத்தில் அவர் நாகேஷ் வருவார் நாகேஷ் டாக்டராக வருவார் ஊட்டி வரை உறவுங்கிற படத்தில் டாக்டராக வருவார் அப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நான் அவங்க பழைய பேஷண்ட் அப்படிம்மா இருக்க முடியாதே அப்படிம்பார் அந்த ஒரு வாரத்தில் தேட்டர் அப்படி அதிரும் ஏன்னா அவங்கெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று இருந்தால் ஏண்ட திரும்பி வர மாட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் காதலிக்கு நேரமில்ல டிஎஸ் பாலயா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்கிற காட்சி இருப்பாருங்க இப்போ போட்டு பார்த்தாலும் நம்ம மிரண்டு போவோம் இப்படி தான் வந்து சாதாரணமாக போயிட்டோம் அழகு இல்லாமல் போயிட்டோம்னு இருந்ததை மாற்றிக்கொண்டு வெகு வேகமாக முன்னுக்கு வந்து தமிழ் திரையுலகில் ஒரே நாளில் ஆறு படம் ஏழு படம் நடித்த அதாவது கால் சீட்டுன்னா ஒரு நாள் வேலையும் பாங்க ஆனால் ஒரே நாளில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் என்று மணிக்கு இவ்வளோ பணம்னு வாங்கின ஒரு பெரும் நடிகர் யாருன்னா நாகேஷ் அவர்கள் தான் அந்த அவருடைய அவருக்குன்னு ஒரு பாணி ஆட்டம் அவருக்குன்னு ஒரு பேச்சு எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அதே போல் பின்னாடி பெரும்புற நடிகர்கள் கடைசி காலம் வரைக்கும் அவர் நடிச்சிக்கிட்டே இருந்தார் அத்தனை பெரிய நடிகர் தமிழ் திரையுல்கள் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் அதுவும் நாகேஷ் வனருமா அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜோடிக்கு இணை இல்லைன்னு சொல்லுவாங்க குமாரி சச்சி நாகேஷ் இன்றைக்கும் சச்சி அவர்கள்ட்ட பேசுகிறப்ப அவரை பற்றி அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க அத்தகைய பெருமையுடைய ஒரு அற்புதமான நகைச்சுவை நடிகர் தான் நம்முடைய மறைந்த நாகேஷ் அவர்கள் இன்றைக்கும் அவரை பாருங்கள் அவர் நம்மோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் தமிழுக்கு தொண்டு செய்தோர் அப்படின்னு ஒரு பெட்டியை பட்டியல் போட்டோம்னா பிற மதத்தவரும் பிற இனத்தவரும் அதில் அதிக நிரம்பிடுவார்கள் தமிழுக்கு தமிழர் தொண்டு சேர்ந்து பெரிய விஷயம் இல்லைங்க இத்தாலி நாட்டிலே பிறந்து கப்பல் மூலமாக தமிழத்துக்கு வந்து ஏறத்தாலும் முப்பத்திரெண்டு ஆண்டுகள் இங்கு மதம் பரப்பும் நோக்கிலே வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியை கற்று இருபத்தி மூன்று தமிழ் நூல்களை எழுதி சதரகராதி என்ற ஒரு அற்புதமான அகராதியை உருவாக்கி தமிழிலே உரைநடையை உருவாக்கி காட்டிய பெருமையுடையவர் யாருன்னு கேட்டால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இயற்பெயரையுடைய வீரமாமணி இவர் தாங்க ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இந்தியா வந்து அடைகிறார் கப்பல் மூலமாக அவர் வர்றாரு கொஞ்ச நாள் கோவாவில் இருக்கிறார் பிறகு அங்கிருந்து கால்நடையாக மாட்டு வண்டிகளில் அம்பலக்காடு என்கின்ற இடத்துக்கு போறார் மதுரையில் வெகு காலம் அவர் தங்கியிருக்கிறார் அப்படி தங்கியிருந்தபோது அவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியப் பெருமக்கள் பலர் இருந்தார்கள் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இவர் தமிழை கற்று தமிழில் பேசியதோடு தன்னுடைய பெயரையும் தமிழுக்கேற்றபடியாக மாற்றி கொண்டார் தைரியநாத சுவாமி என்று முதலில் வைத்திருந்தார் பிறகு அந்த தைரியம் என்கிற சொல் கூட வடமொழியாக இருக்கிறது என்று நினைத்து வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டார் இவர் தமிழில் செய்த ஒரு காப்பியம் எது என்று கேட்டால் தேம்பாவணி என்று சொல்லலாம் காப்பியம் இயற்றுவது சாதாரணமான வேலை இல்லை சிவசிந்தாமணி காப்பியம் சிலப்பதிகாரம் காப்பியம் பெரியபுராணம் காப்பியம் அதுபோல தேம்பாவணி என்ற ஒரு காப்பியத்தை தமிழுக்கு தந்தவர் அத்தோடு மட்டுமல்லாமல் எழுத்துச் சீர்திருத்தத்தில் இவர் முதன்மையாக விளங்கினார் தமிழ் எழுத்துக்களில் புள்ளி வைத்த எழுத்துக்கள் கிடையாது உதாரணமாக வணக்கம் என்று நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் என்றால் அந்த காலத்தில் அந்த புள்ளி இருக்காது வணக்கமாக என்றுதான் இருக்கும் வணக்கம் என்று வாசிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் எழுத்தாணியிலே நாம் இப்படி குத்தினால் விழுந்து விழுந்துவிடும் அதனால் அவர் என்ன பண்ணார்னா அச்சு வந்துருச்சு இவர் வர காலத்தில் அச்சு எழுத்துக்கள் வந்ததினால புள்ளி எழுத்துக்களை அவர் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்தார் அது மட்டுமல்ல நெடில் குரில் வேறுபாடு இல்லாமல் இருந்தபோது அந்த எழுத்துக்களை உருவாக்கி தந்த பெருமையும் இவருக்குத்தான் உண்டு அதற்கு முன்பாக சொல் அகராதிகளை எல்லாம் எப்படியே செய்வார்கள்னால் நிகண்டு என்ற பெயரில் வைப்பா சொல்வார்கள் அதாவது திவாகரன் நிகண்டு பிங்கல நிகண்டு சூடாமணி நிகண்டு என்று நிகண்டு சொல் களஞ்சியமாக விளங்கும் ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி அகராதி என்ற பெயரில் முதல் அகராதியை உருவாக்கிய பெருமை வீரமாமணி இவருக்குத்தான் உண்டு இது எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறப்பானது என்ன என்றால் தமிழில் அத்தனையும் செய்யுள்தான் இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான தமிழகத்தில் தொல்மொழியில் அத்தனை செய்திகளும் எழுத்து வழக்கில் இருக்கும் அத்தனையும் பாட்டு வடிவில்தான் இருக்கும் சான்றாக நமது வீட்டினுடைய பத்திரம் கூட பாட்டிலே இருப்பது போல இருக்கும் மெய்கீர்த்தி ராஜராஜ சோழனுடைய போலை சொல்வது பாட்டில் இருக்கும் கல்வெட்டு பாட்டில் இருக்கும் ஆனால் உரைநடியாக மாற்றிய பெருமை தான் உண்டு பரமார்த்த குருகதை என்கின்ற அந்த உரைநடை தமிழில் முதலில் எழுந்து எல்எல் காப்பியம் என்று நாம் அதை சொல்லலாம் இன்றைக்கி படித்தா கூட நமக்கு அப்படி சிரிப்பு வருங்க ஒரு குரு குதிரையில் போய்ட்டுருப்பார் கட்டியிருப்பார் பின்னாடி மட்டி மடையின் முட்டால் மூடன் ஏழு சீடர் போயிட்டுருப்பாங்க திடீர்னு குரு தலையில் இருக்கக்கூடிய அந்த உருமா கொப்பில் தட்டி கீழே விழுந்துடும் உடனே ஒருத்தர் பின்னாடி வந்த சீடர்கள்கிட்ட கேட்பார் என் தலையில் கிட்ட இருந்ததை எடுத்தியா அப்படிம்பார் நீளமாக இருக்குமே அதா ஆமாம் பட்டியில் செஞ்சுருப்பீங்களே ஆமாம் மூணு மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின் தான் ஒருத்தேன் ஏண்டா எடுக்கலைன்னு கேட்டார் நீங்கள் பூராத்தி எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இன்னுமே எதுக்கு இல்லை விழுந்தாலும் எடு அப்படின்னு சொன்னார் கொஞ்ச கழிச்சு சேர்ந்த குதிரை சாணம் போட்டதும் அதை ஒரு தள்ளிட்டு வந்துட்டான் இதே எடுத்தேன்னு கேட்டார் எடுக்க வேணான்னு சொன்னீங்களா அப்போ என்ன செய்யலாம் இது விழுந்தா ஆயிடு இது விழுந்தா எடுக்காத இது விழுந்தா எடுக்காத இது விழுந்தா ஆயிடு ஒரு பட்டியல் கொடுத்தாரு குதிரை மலை மேலே ஏறிச்சு தடுமாறி தலகளாக குதிரையும் குருநாதரும் உள்ளே விழுந்துட்டாங்க எடுக்க வேண்டிய லிஸ்ட்டில் பார்த்தாங்க அவர் பேர் இல்லை அப்படியே போயிட்டாங்க அதாவது மூடச்சீடர்களும் முட்டாள் குருவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது தான் இந்த கதை இதே போல் அவருடைய பெரிய சிறப்புகள் என்ன என்று கேட்டால் கித்தேரியம் அம்மானை என்ற ஒரு அம்மானை எழுதி பாடல் எழுதிக்கிறார் அதே மாதிரி அவர் வாழ்ந்த பகுதியிலே அவருக்கான கோணா குப்பம் என்கிற இடத்திலே அவருடைய திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்றில் இத்தாலி தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மதம் பரப்பு வந்த வீரமாமணிவர் தமிழைக் தமிழை கற்று தமிழில் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலையும் தேம்பாவணி என்ற காப்பியத்தையும் சத சதுரகராதி என்கின்ற ஒரு டிக்ஷனரியையும் ஏன் ஒரே நடையையும் எழுத்துச் சீர்தத்தையும் உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய வீரமாமணிவர் மாசி மாத அமாவாசையை வந்து நாம் மிகச்சிறந்த சிவராத்திரியாக கொண்டாடுறோம் அது நாலு வகையான ராத்திரிகள் சிவராத்திரிகளை பற்றி சொல்வாங்க அது மாதம் பட்சம் என்பதற்கேற்ப சிவராத்திரிகள் வரும் இருந்தாலும் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற இந்த நாள் தான் அமாவாசைக்கு முதல் நாள் இரவு இது கொண்டாடப்படுகிறது இந்த சிவராத்திரியினுடைய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உலகங்களெல்லாம் இறைவனிடத்தில் தோன் இருந்து தோன்றின அண்டங்கள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து தோன்றின உயிர்கள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து தோன்றின என்ற நம்பிக்கை உண்டு எல்லா மதத்துலேயும் இதை வந்து ஏற்றுக்கிருவாங்க அதாவது திருவள்ளுவர் வந்து எழுத்துக்களுக்கு முதன்மை அகரம் உயிர்களுக்கு முதன்மை இறைவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுனார் இறைவனே முதன்மையாகிறவாக இருக்கிறான் அப்படி ஒரு முறை என்ன நடந்தது தான் இறைவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அந்த அண்டங்கள் எல்லாம் அவருக்குள்ளே போய் ஒடுங்கிருச்சான் அப்படியே அப்படி அண்டங்கள் எல்லாம் எல்லாம் இறைவனுக்குள்ளே ஒடுங்கினதுனால இயக்கம் நின்று போச்சுங்கிறாங்க நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே அப்படின்னு அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா ஆழவாயினோடு பாட வந்தவனின் பாடுமாயை மூட வந்த ஒரு பாட்டும் நானே பாவமும் நானேன்னு திருவிழையாடலில் ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டில் நான் அசைந்தால் அசையும் உலகம்னு சொன்னால் இறைவனுக்குள்ளே அந்த அண்டங்கள்லாம் அடங்கி போனபோது பார்வதி தேவி உமையம்மை இந்த இயக்கம் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மனதில் எம்பெருமானை நினைந்து மீண்டும் இயக்கங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் அந்த தவம் இருந்தாலாம் அந்த தவம் இருந்த நாள் உடனே இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அண்டங்களை எல்லாம் உருவாக்கினார் அப்படின்னு ஒரு ஒரு கதை உண்டு அப்போ தேவியினுடைய உமையம்மையினுடைய வேண்டுதலுக்கு ரொம்ப அந்த ராத்திரி சிவராத்திரியாக நாம் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம் பெண்களுக்கான நாட்கள் ஒன்பது அது நவராத்திரின்னு புரட்டாசி மாதத்தில் கொண்டாடுவோம் கார்காலத்தில் இது கோடை தொடங்குகிற காலம் கிராமங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வங்களை கும்பிட்ற காலம் இந்த காலம்தான் சொல்லுவாங்க வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு வழிபடு தெய்வம் என்று சொன்னால் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கான குலதெய்வங்கள்னு ஒன்று உண்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நாள் இந்த நாள் தான் வச்சுருப்பாங்க அதையும் தெற்கு பகுதியில் மதுரை பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த சிவராத்திரியை ஒட்டி மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் திருவிழாக்கள் நடக்கும் மூணு சாமி கும்பிட்டது உள்பட எல்லாமே அந்த நாட்களில் தான் கொண்டாடுவாங்க பயிர் பச்சைகள் விள விளந்திருக்கும் அதாவது புஞ்சை விவசாயத்தில் வருகின்ற பயிர் பச்சைகள்னு சொல்லக்கூடிய நவதானியங்கள் அவை அவற்றை வச்சு நிறைய சாமிக்கு படைப்பாங்க இந்த ராத்திரி இரவு முழுக்க நான்கு காலம் பூஜை நடைபெறும் மாலையில் தொடங்குகிற பூஜை விடியற்காலம் மறுநாள் உச்சகாலம் வரையில் இப்போ அது நடந்து கொண்டே இருக்கும் அந்த நாள் இந்த நான்கு நாள் பூஜையை நம்ம வந்து கொண்டாடணும்னா நான்கு நேர பூஜையை நாம் கொண்டாடுறோம்னா வருடம் முழுவதும் கொண்டாடினதுக்கான பெருமை உண்டுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க ஒரு புலி ஒருத்தனை விரட்டிக்கிட்டே வந்தது அவன் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டான் அந்த புலியை அங்கேயே நின்றுச்சான் இவனை எப்படியாவது தின்னு விடுறோம் அப்படின்னு இவன் என்ன பண்ணான்னா மரத்தில் உட்காந்துருந்தவன் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மரத்தோட இலையை பிடிச்சி கீழே போட்டுக்கிட்டே இருந்தானான் விடியர் காலம் வந்து தேவர்கள்லாம் ஆகாயத்துலேருந்து வந்து அவனை அப்படியே தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்களாம் அவனுக்கே என்னன்னு தெரியலையான் என்னன்னு பார்த்தா அவன் ஏறி இருந்தது ஒரு வில்வ மரமாக அவன் அந்த வில்வ இலையை படிக்கும் கீழே போட்டுகிட்டு இருந்திருக்கேன் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அன்றைக்கு சிவராத்திரி அவனை அறியாமலே அவன் செய்த அவன் உயிருக்காக பயந்து செய்தாலும் கூட அந்த ராத்திரி அவனுக்கு ஒரு பெரிய ப பலனை தந்தது அவன் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான்ற கதையை நம்ம கேள்விப்படுறோம்னு சொன்னால் சிவராத்திரியினுடைய பெருமையை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறனும் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவற்றை நாம் இன்னைக்கு சொல்கிற போது பலருக்கு இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் உண்டா அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அறிவியலாளர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னால் பிரபஞ்சங்களின் உண்மையை தெரிந்து கொண்ட ஒருவனுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று அறிய முடியும் ஏன் இவை இயங்கி கொண்டிருக்கின்றன எதனால் இவை மோதாமல் இருக்கின்றன என்ற கேள்வி எல்லாம் இழத்தான் செய்யும் என்று அவர் சொன்னார்னு சொன்னால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த கதைகளை உருவாக்கியிருப்பார்கள் சிவராத்திரியினுடைய பெருமையை நாம் சிவபுராண கதைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஜி ஞானசம்பதன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்